டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் போறேன் அப்படிங்கறது தான் அது வார்ன் பண்ணுது. பாம்பு கடிச்சு இன்னைக்கு இறந்து போறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா விஷமுள்ள பாம்புகள் விஷமற்ற பாம்புகள் எது அப்படின்னு சொல்லி பப்ளிக் தெரியாது, மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்காது. மேல ஒரு கோடு போட்டிருந்தாலே கட்டுவரின்னு சொல்லி அடுத்து தூக்கி வீசுற காலகட்டங்கள் நிறைய இருக்கு. பாம்பை டிஸ்டர்ப் பண்ணி பெயின் ஆகிற மாதிரி யாரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாம்பு கடிக்கும். நம்ம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் புளியங்குளம் ஏரியாவில். நம்ம இப்போ வந்து சஞ்சய் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்க வந்திருக்கோம். பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சஞ்சய் வந்து பாம்பை புடலங்கா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு. பாம்பு படம் எடுத்து பார்த்துருக்கோம், சஞ்சயை நம்ம படம் எடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாம்போட பரிச்சயம் எப்போ ஏற்பட்டது? வணக்கம், என்னோட பேர் சஞ்சய். நான் கோவை மாவட்டம் புளியங்குளம் பகுதியில் பிறந்து வளர்ந்து இதே ஆண்டனி பாய்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாம்புன்னா படையை நடுங்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அது வந்து பழங்காலத்து பழமொழி. பாம்புனா பழகு அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்னேக் ஹெல்ப்லைனோட புதிய மொழி. இந்த பாம்புகளை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னேக் ஆஃப் இந்தியா புக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அந்த புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து 500 மேற்பட்ட வகையான பாம்புகள் நிறைய வாழ்ந்துட்டு வந்தது. இந்த 500 மேற்பட்ட பாம்புகளை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 189 பாம்புகள் மட்டுமே தான், அந்த வேறு கேட்டகரிஸ் மட்டும்தான் இன்றைக்கி உயிரோடு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்ஸோட அறியாமை, மக்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால ஒவ்வொரு பாம்பையுமே அடிச்சு தூக்கி போறதுனால நம்ம நிறைய வைரஸ்களை சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. எத்தனை வருஷமா நீங்க இந்த பாம்பு பிடிக்கிறதுல இருக்கீங்க மேடம்? நான் கரெக்டா 2000 ஸ்டார்ட் பண்ண இந்த என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவ் அவர் ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிஓஸ் மேடம், என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் தான் நான் இந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக பழகினேன். என்னோட டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ரதீஷ். ரதீஷ் வந்து எனக்கு பாம்பை பற்றி தெரியாது. நான் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் காமன் வாலே கிடையாது, ஃபுல்லாக காடுகளாக இருக்கும். இதில் பச்சை பாம்பு கொம்பேரி மூக்கன்லாம் வரும். எல்லாருமே நாங்கள் வந்து குருவி அடிக்கிறதுக்காக கேட்வில் எடுத்துகிட்டு இந்த லைனில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளை நிறைய பார்ப்போம். நான் எப்படியாவது ரிஸ்க் எடுத்து ஹெட்லாக் பண்ணி தலையமர்த்தி பாம்பை பிடிச்சிருவேன். அப்போ எனக்கு பாம்போட பேரும் தெரியாது, பாம்போட வினத்தை பற்றியும் தெரியாது. அப்படி பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த சேவ் அவர் ஸ்னேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஆஃப் இந்தியாவில் புக்ஸில் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள், இதில் வெனமஸ் செய்து நான் வெனமஸ் செய்து அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டுங்க. வெனமஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நான் வெனமஸ் செய்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதை என்ட்ரி பண்ணி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு என்ஜிஓஸில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கூடைய 10 இருக்காங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு ஸ்னேக் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் 14,000 மேற்பட்ட பாம்புகளை பாதுகாத்துருக்கிறேன். இதில் பைத்தான் மட்டுமே கிட்டத்தட்ட 23 மலைப்பாம்புகள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். கிங் கோப்ரா 2 எடுத்திருக்கேன். இன்னைக்கும் ஒரு 7 ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். இந்த பாம்புகளை இவ்வளவு பாம்புகளை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. இந்த பாம்புகளை எல்லாம் பிடிச்சி எங்க விடுறீங்க? இதுக்கான அதாவது எந்த விலங்குகளையுமே நம்ம வந்து துன்பப்படுத்துதலோ அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதோ கூடாது அப்படிங்கறது சட்டம் நமக்கு தெரியும். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த விதமான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க? இதை கொண்டு போய் நீங்க எங்க சேஃபா விடுறீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் டிஎஃப்ஓ ரேஞ்ச் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ரெஸ்கியூவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டட் இருக்குங்க. யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் கோயம்புத்தூரில் ஐடென்டி கார்டு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்க ஸ்னேக்கை ரெஸ்கியூ பண்ணிங்கன்னா அந்த ராமநாதபுரம் ரைட் சைடு எடுக்கிற ஸ்னேக் ஃபுல்லாக, மதுக்கரை ரேஞ்சஸ்லேயும் லெஃப்ட் சைடு எடுக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற ரேஞ்சஸில் என்ட்ரி பண்ணி மருதமலை, ஆனைகட்டி, அப்புறம் மதுக்கரை, சோமயம்பாளையம் ஃபாரஸ்ட்டு, பெரிய நாய்க்கம்பாளைய ஃபாரஸ்ட், இந்த மாதிரி எந்தெந்த ரேஞ்சில் ரெஸ்கியூ பண்ணி எந்தெந்த ஸ்பாட்டில் நம்ம எடுக்கிறோமோ அந்தந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் என்ட்ரி பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் ரூல்ஸு. அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஃபயர் சர்வீஸும் சரி, ஃபாரஸ்ட்டும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, பப்ளிக்ஸ் நிறைய ஆதரவு தர்றாங்க. இப்போ இந்த கால்ஸ் மட்டும் இல்லை, நம்ம பேட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட நிறைய கால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24/7 மேம், நாங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்தால் கூட சாப்பாட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பாம்பை காப்பாற்றுறதுக்கு தான் ரெடியாக இருப்போம். அங்கே கிடைக்கிற பைசா பெருசு இல்லை, பாம்பை பப்ளிக்கே காப்பாற்றணுங்கிறது எங்களுடைய. உங்களுக்கு அதாவது பாம்பை பிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் விடுவேன் அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு விஷம் கடிச்சு எத்தனை மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரினா எத்தனை தடவை கடிச்சிருக்கு? ஸோ நான் இப்போ எப்படி உங்களை இது? இல்லை மேடம், நான் 18 பாம்பு பிடிச்சிட்டு இருக்கேங்க. இப்போ ஒரு 3 முன்னாலேங்க 14,000 பாம்பில் ஒரு 7-8 தடவை நான் பைட்டிங் வாங்கியிருக்கேன். இதில் சிவியர் பைட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 தடவை நல்லா சிவியர் பைட்டாகவே வாங்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இருகூர் மாசாணியம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக மேம்பாலம் கட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த குடிசைகளை தூக்கிட்டாங்க, அந்த வீடுகளெலாம் இல்லை. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை தொட்டலில் தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய நாகப்பாம்பு இறங்கிருச்சு தொட்டலில். குழந்தையை கடிக்கல, நம்ம அந்த குழந்தையை தூக்கணும்னா பாம்பு கிட்ட கடி வாங்கி ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வாங்கின பைட்டிங் தான் இந்த பைட்டிங். இது சிவியர் பைட்டிங்கு. 3 டேஸ் வந்து ஐசியூவில் இருந்தேன்.
वाइफ कुलमे विड़ी पाता फ्रेंड्स सर्कल सपोर्टडा करयान सापिया पाल मुटा அது வந்து மூட நம்பிக்கை தான் அங்க வைக்கவே கூடாது என்னன்னு கேட்டிங்கனா அங்க வைக்கிற பால் முட்டைகளை அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்து அந்த குழந்தைங்க வகுறு பசியாரும் அப்படிதான் நன்றி உங்களுடைய சாதனம் பாம்பு பிடிக்கிறது அப்படிங்கறது இந்த பை மட்டும் தானா இந்த பேக் யூஸ் பண்ற பொருள் இந்த ஒரு பேக் மட்டும் தான் இந்த ஒரு பேக்ங்க ஆமா ஓ ஆனா பாக்குறவங்களுக்கு அது நீங்க என்ன கொண்டு போறீங்கனே தெரியாது இல்ல மேடம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சஞ்சய் இந்த 8411 போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து என்னோட வண்டி பார்த்தா ஸ்னேக் ஹெல்ப்லைன் சஞ்சய் பாம்பு பிடிக்கிற பையன் சரி நீங்க போங்க அப்படினு சொல்லி தான் டிபார்ட்மென்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ற சிக்னல்ல நான் கூட்டமா நின்றிருந்தா கூட சஞ்சய் ட்ராபிக் போலீஸ் சார் கூட நீங்க போங்க சார் நீங்க ஏதோ ஒரு இத கண்டிப்பா காப்பாத்த போறோம்னு உங்களுக்கே தெரியும் அதான் மேடம் அந்த மோட்டிவ் தான் உங்களுக்கு அந்த ஒரு இதுக்கு கொடுத்து நீங்க உங்களை வழி விட்டு அனுப்பு அதுதான் உண்மைங்க ஆமா ஆனா டிபார்ட்மென்ட் சப்போர்ட்டோட நல்லா பண்றாங்க ஆமா உங்களுக்கு இதுல ஏதாவது என்ன மாதிரியான வருமானம் ஆனா இது நான் பேஷனா தான் எடுத்து பண்றேன் இதுல எனக்கு பெரிய வருமானம் அப்படிங்கறதால நான் எதிர்பார்க்கதே கிடையாது அப்படிங்கற மாதிரியா நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க மேடம் இது வந்து ஃபேஷனா பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னால நான் ஒரு பைட்டிங் இந்த கையில ஒரு பைட்டிங் வாங்கிட்டேன் சரி சரி நான் வீட்ல கூட சொல்லல நானே ஜிஹெச் போயிட்டு அடுத்த நாள் காலையில என்ன மாதிரியான முதலுதவி கொடுக்கறாங்க இது முதல்ல மேடம் இப்போ நம்ம ஸ்னேக் பைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கற ஆன்டி வெனம் ஆன்டிபயாட்டிக்கு பாம்போட வெனம் தான் ஓ சரி சரி ஓ விஷமும் அதுதான் விஷமுரியும் அதுதான் அது எப்படி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்களா நம்ம ட்ரிப்ஸ் மூலமா கொடுப்பாங்க மேடம் நமக்கு வெனம் ஏறிச்சான ब्लड டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட்ல வந்து டீடைல் கலெக்ட் பண்ணிக்குவாங்க நியூரோடாக்சின் அண்ட் ஹீமோடாக்சின் இருக்குல்லங்களா இப்போ இந்தியன் ஸ்பெக்டக்கல் காமரான் சொல்லக்கூடிய பொதுவான நாகப்பாம்பு இப்போ நம்ம பார்த்தலங்களா அந்த பாம்புக்கு நியூரோடாக்சின் வெனம் இருக்கு அந்த வெனம் வந்து கடிச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிருச்சுனு வெச்சுங்க வெனம் பாடியில அக்சர் ஆயிருச்சு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் அது முதல்ல அஃபெக்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நரம்பு மண்டலங்கள கலைட்ட பாதிக்கப்படும் இரண்டாவது லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஹை பவர் கம்மியாகும் ஸ்பீச் உளறும் இதெல்லாம் நான் அனுபவிச்சதுதான் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரியான அனுபவத்துக்கு அப்புறம் தான் உண்மை சொல்றேன் நியூரோடாக்சின் வந்து இந்த மாதிரி இருக்குங்க ரசல் வைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விரியன் பாம்புகள் கண்ணாடி விரியன் பாம்பு வந்து பாத்தீங்கன்னா கடிபட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேல வெனம் ஃபுல்லா பாடியில ஏறிச்சு அப்படிங்கும்போது நம்ம பிளட் கிளாட் ஆயிரும் அதுல பிளட்ல இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் ரொம்ப அணுக்கள் எல்லாம் வந்து டேமேஜஸ் ஆயிடும் கடிபட்ட இடங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிரும் மேடம் இந்த மாதிரி ஆயிரும் இது ரசல் வைப்பர் கண்ணாடி விரியனோட கடி வந்து இந்த மாதிரி ஆயிரும் நம்ம டைமிங் போய் ட்ரீட்மென்ட் எடுத்து ஆன்டி வெனம் கொடுக்கல அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே இது வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டே வரும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே வந்து நான் அன்னைக்கு உயிரோட இருக்கானாலும் உங்களுக்கு பயம் இல்ல எனக்கு இதுதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கறத நீங்க உறுதியா இருக்கீங்க இல்ல மேடம் நான் சாகற வரைக்கும் என்னோட உடம்பல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல என்னோட டீம்ஸ் எல்லாமே பாம்பை காப்பாத்துறதுக்காக என்னைக்குமே தயாரா இருப்போம் எத்தனைதோட கடிவாளம் சரி கண் தயாரா இருப்பீங்க இந்த மாதிரி கொம்பரிமுகன் அது வந்து அதுக்குன்னு ஒரு தவறான ஒரு ஸ்டோரி இருக்குது கொம்பரிமுகன் ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா பைட் பண்ணிட்டு நம்மளை அடக்கம் பண்ற வரைக்கும் கலற வரைக்கும் மரத்துல வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கிரியேட் விஷமற்ற ஒரு பாம்பு நம்மளை கடிச்சு நம்ம இறந்து அது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரும் அப்படிங்கிறது கிரீன் வைன் ஸ்னேக் பச்சை பாம்பு அதுகிட்ட சுத்தமா விஷமே இருக்காது ஆனா மைல்டான வெனம் தான் ஆனா உயிர் சாதம் எதுவும் ஆகாது அது கரெக்டா கண்ணவே கடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இதுவரைக்கும் என்னோட 45 வருஷம் லைஃப்ல வந்து யாரையும் இதுவரை பச்சை பாம்பு கண்ணை கடிச்சதா ஹிஸ்டரியே இல்லைங்க இல்ல அதுவும் போய் தான் அதுவும் போய் பாம்பு பத்தி இது மோஸ்ட் வெனமஸ்னா எந்த பாம்பு சொல்லுவீங்க இது என்ன பொறுத்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படினா எதை சொல்லுவீங்க இந்த வேர்ல்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி வெனமஸ் ஸ்னேக்னு சொல்லிட்டு இன்லண்ட் டைப் ஆன் சரிங்களா அது ஃபாரின் ஸ்னேக் சரி சரி Black Mamba அது ஆஸ்திரேலியன் ப்ரீட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காமனா இந்தியால அதிகமான விஷப்பாம்பு எதுன்னு கேட்டீங்கன்னா ரசல் வைப்பர் கண்ணாடி விரியன் சரி கண்ணாடி விரியன் கண்ணாடி விரியன் கண்ணாடி விரியன் கோயம்புத்தூர்ல நீங்க நிறைய பிடிச்சிருக்கீங்க நிறைய நிறைய எடுத்தாச்சு 2000க்கு மேல எடுத்தாச்சு அது எப்படி பார்த்தேனே உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களை வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன பிறகு எப்படி பயந்து பயந்துடுவாங்களா அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்து போய் என்ன சார் மலைப்பாம்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்குங்க காமோடுக்குள்ள இருக்குங்க பாங்க ஏனா அதோட ஸ்கேலேஷன் பாடி ஸ்கேலேஷன் வந்து பைத்தான் மாதிரியே இருக்கும் நான் சொல்லுவேன் சார் அது வந்து பைத்தான் கிடையாது மலைப்பாம்பு கிடையாது மேல ஸ்கேலேஷன் லைட் பிரவுன்ல டார்க் பிரவுன் ரவுண்ட் ரவுண்டா இருக்கான்னு கேட்பேன்
ஆமா சார் அது மலைபாம்பு தாங்க அது படுத்துருக்கு அது மலைபாம்பு கிடையாது ரொம்ப க்ளோஸா போக வேண்டாம் கொஞ்சம் லாங்லயே தள்ளி நின்னுங்க முதல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி வெடி கொடுப்பீங்க ஆமா கொடுப்பங்க என்ன வருது போன் அவங்க பயந்துருவாங்க அது நிமிஷத்துல வந்து ஓடிடும் சோ நீங்க என்ன மாதிரியான பிரிகாஷன்ஸ் எடுங்க அதுக்குள்ள நான் வந்தறேன் அப்படி சொன்னீங்கனா நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க அவங்க கிட்ட நான் ஒரு 10 feet தள்ளி நின்னுங்க ஸ்னேக்கோட மூவ்மென்ட் மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க காம்பவுண்ட் விட்டு வெளியில போனா பாம்பு டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க அந்த அவேர்னஸ் மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா டக்கு நம்ம ஒரு பாம்புனா ஐயோ பயந்து ஒரு அடிச்சு உடனே அதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாம உடனே நம்ம போலீஸ்க்கு பண்ணணும் இல்ல தீயணைப்பு துறைக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்துருச்சா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரெஸ்கியூரோட நம்பர் 100க்கு 80 பேர்கிட்ட எங்களோட ரெஸ்கியூரோட நம்பர் இருக்கு இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்டைல் Facebook WhatsApp அந்த மாதிரி நிறைய வந்ததனால சப்போர்ட்டட் ஆயிருச்சு ஆனா 100 அந்த 80 பேரை தவிர இந்த 20 பேத்துக்கு நம்பர் இல்லாதவங்க 100 போலீஸ் கண்ட்ரோல் ரூம் 101 ஃபயர் சர்வீஸ் அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜஸ்ட் ஃப்ரீ டயல்ஸ் அதெல்லாம் இருக்குங்க அவங்களோட இதல நம்பர்ஸ்லாம் இருக்குங்க சரிங்களா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்கு இதல कांटेक्ट பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் சொல்லியே ஆகணும் பாம்பு பிடிக்கும் போது அது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமாக இருக்கலாம் இல்லனா மக்களுக்கு ஏற்பட்ட நீங்க பிடிக்க போற இடத்துல அந்த வீடுகளில் ஏற்பட்ட அனுபவமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்லணும்னா இதை நான் பதிவு பண்ணியே ஆகணும் அது எனக்கு வந்து ரொம்ப மனசே எனக்கு கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இப்ப பதிவு பண்ணணும் நீங்க எதை சொல்றீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்னேக் இருக்குன்னு சொல்லிட்டுங்க கால் பண்ணிடுவாங்க ஒரே ஒரே பாம்புக்காக 5 பேர் கால் பண்ணுவாங்க நான் எப்படி கிளம்பி போகிறதுக்கு போகிறதுக்குள்ள வண்டி பஞ்சர் ஆகலன்னா வண்டி ட்ரை ஆயிரும் பங்க் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போய் பெட்ரோல் அடிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அவசரப்பட்டு போய் முன்னாள் நிற்கும்போது சில பேர் டக்குன்னு பாம்பு கண் முன்னாலே அடிச்சுட்டு இருப்பாங்க போட்டு அது உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்ன சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்பே கண் கலங்குது சொல்லும்போது நீங்க அதை எப்படி பாத்துるவ நான் என்னன்னு கேட்டிங்கனா அங்க இருக்குற அடிச்ச பாம்பு கூட ஓட மாட்டேன் உயிர் போயிருச்சுனா கூட அவங்க எடுத்து நடுரோட்ல தூக்கி போட கூடாதுங்கறதுக்காக நான் எடுத்து பேக் பண்ணி கொண்டு குழி தோண்டி அடக்கம் பண்ணிடுவேன் நான் பேக்ல வச்சிருக்கிற ஸ்னேக் எடுத்து அடிச்சவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுவேன் இதுதான் ஸ்னேக் அப்படி சொல்லி அடிச்சவங்களே வாங்க அவங்க கையிலே கொடுக்க வச்சிருவாங்க அடுத்த டைம் லைஃப்ல அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே பாம்பு அடிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை புரியுதுங்க நீங்க எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க அப்படிங்கறது வந்து நீங்க பேசும்போதே நல்லாவே நல்லா புரியுது எனக்கு மிக்க நன்றி பாம்புகள் வந்து விவசாயியின் தோழன் மக்களின் நண்பன் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் ஸ்னேக் ஹெல்ப்லைன் இதை கொண்டு போய் ரெஸ்க்யூ பண்ணி அதை எங்க விடணுமோ அதை விட்டுருங்க மிக்க நன்றி நன்றி நன்றிப்பா